கோவை நகர மக்களின் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று வவுசி பூங்கா பூங்காவுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது பராமரிப்பு இன்றி கிடந்த பூங்காவை நமக்கு நாமே திட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்டது ஏற்கனவே இருந்த ஐந்து ராட்சத டைனோசர் சிலைகளை சீரமைத்து பூங்காவின் மையப்பகுதிக்கு கொண்டு வந்தனர் திடீரென பெய்த மழையில் பத்தடி உயர டைனோசர் சரிந்து விழுந்தது சிலைக்கு தரமற்ற முறையில் கான்கிரீட் போட்டுள்ளனர் அதுதான் டைனோசர் விழக் காரணம் என மக்கள் கூறினர் ஆனால் மாநகராட்சி அதிகாரிகளோ போதை ஆசாமி ஒருவர் டைனோசரை பிடித்து தொங்கிவிட்டார் அதனால்தான் விழுந்துவிட்டது என்றனர் இரண்டு நாட்கள் முன்புதான் அரை மணி நேர காற்றுக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் நெல்லை வவுசி மைதானத்தில் பதினான்கு கோடி ரூபாய் கூரை சரிந்து விழுந்தது அதற்குள் இந்த சம்பவம் இனி என்னவெல்லாம் விழும் என்று தெரியவில்லை அரசு கட்டடங்களின் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டும் என ஆர்வலர்கள் கூறினர்